கண்டிப்பா ஷோர் ஷாட்டான ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஓபனிங் இந்த படத்துக்கு கிடைக்கும். வாட் தி ஃபிஷ் மேன். அதுக்கு மேல ஒரு குட்டச்சாட்டுல ட்ரிபிள் ஏ மாதிரி படம் ஆயிடுமோ அப்படின்லாம் டவுட்லாம் இருந்ததுல, இந்த ட்ரெய்லர் வந்து அதை நிவர்த்தி பண்ணிடுச்சு. நம்ம எப்படி விஜய் சேதுபதி அவர்களை வந்து எப்படி கொண்டாடுறோமோ நடிப்புக்காக, அந்த மாதிரி வந்து விஜய் சூர்யா அவர்கள் வந்து ஈக்குவலாக அவ்வளோ பெரிய நடிப்பு கலைஞனாக இருக்காரு. ஒரு சமீபத்தில் வந்த படம் பார்த்தீங்க, லத்தி இந்த படம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ல அவ்வளோ பெரிய வெற்றி, படம் வந்து தியேட்டரில் பெருசாக வெற்றி அடையில, ஆனால் சேட்டலைட் வரும்போது ஹையஸ்ட் டிஆர்பி அச்சீவ் பண்ணுது. இன்ஃபேக்ட் விஷாலுக்கு இந்த படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக தான் இருக்கும். செப்டம்பர் 15 கன்ஃபார்ம். தமிழ் தெலுங்குல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு. வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி உங்களை திரும்பவும் நேர்காணல் செய்யறதுல. நன்றி. இந்த நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு படத்துக்கு உள்ள போறதுக்கு ஆடியன்ஸ் வர்றதுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண அவனுக்கு வந்து ஒரு படத்துக்கு தேட்டருக்கு வான்னு சொல்ற மாதிரி ட்ரெய்லரோ போஸ்டரோ டீசரோ இருக்குன்னு ஒரு விஷயம் பேசுனீங்களே, அப்படி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கிற ஒரு படமா நான் சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கிறது எதிர்பார்க்கறது வந்து மார்க் ஆண்டனி. ட்ரெய்லர் ஆகட்டும் டீசர் ஆகட்டும் சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அவ்வளோ கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. போய் பார்த்துருந்துங்கிற ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருங்கிற ஒன்று உருவாகுதுல்ல. நீங்கள் அந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். விஷால் அவர்களை நான் சொன்னேன், கண்டிப்பாக ஷோ ஷாட்டான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு படத்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரதே அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் அந்த ஓப்பனிங் கொண்டு வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் ஆர்கானிக்காக அந்த வீடியோ வந்து அவ்வளோ பேர் பார்த்துட்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெய்லர் மூலமாக தான் அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங்கே வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லருக்கான பிரயத்தனை வந்து ஆதிக் பண்ணியிருக்காரு. ஆதிக்கு மேலே ஒரு குட்டச்சாட்டில் ட்ரிபிள் ஏ மாதிரி படம் ஆகிடுமோ அப்படின்லாம் டவுட்லாம் இருந்ததுல, இந்த ட்ரெய்லர் வந்து அதை நிவர்த்தி பண்ணிடுச்சு. அதில் என்னென்னா டபுள் ஆக்ஷன், ரெண்டு பேருக்கும் டபுள் ஆக்ஷனு, அதில் வந்து நான் மார்க் இல்லை, நான் ஆண்டனி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக, அதாவது என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படா எடுத்தாங்க? நான் வந்து ஒன்றுமே தான் கேட்டேன், அதை ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன், நீ இன்னும் எப்படியா எடுத்தீங்க இது, எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது ரொம்ப வேக்கியான ஒரு கதை, நான் வந்து ட்வீட்டில் தான் போட்டேன், பயங்கரமாக வேக்கி அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங். சி, வேக்கினஸ் என்டர்டெய்னிங்காக மாற முடியும், வேக்கினஸ்ன்றது ரிஜெக்ட் ஆகல, வேக்கினஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், ப்ரொவைடட் த டேரக்டர்ஸ் கூட கமாண்ட் ஓவர் த ஸ்கிரிப்ட். அந்த கமாண்ட் வந்து ஆதிக்கு இருக்குது. அதனால தான் அந்த மார்க் ஆண்டனி படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பயங்கர என்டர்டெய்னிங்காக ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிருக்கு. படமும் அந்த மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுச்சுன்னா ஷோர் ஷாட் வெற்றி தான் நம்மளுக்கு காத்திருக்குன்னு சொல்லுவேன். எஸ்ஐ சூர்யா மாதிரியான ஒரு ஒரு டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு ஹீரோவாக வந்து இன்னைக்கு இப்படி எவால்வ் ஆகிறார்ல, எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி? இல்லை அது வந்து அவர் சின்ன வயசு அவர் சொல் எப்பவுமே எங்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவார், நடிக்கிறது தான் வந்திருக்காரு, அவர் இயக்குனராக வரணும்னு வரவே இல்லை. அவர் வந்து நடிக்கணும்னு வந்து அதுதான் அது அது பசியாக அவருக்கு நடிப்பு பசி தான். இயக்குனரோட பசி வந்து இன்சிடெண்ட்டாக அமைஞ்சது, அவர் நடிக்கணும்னு நடிக்கணும் வந்தார், அது அவருடைய கனவு நிறைவேறிச்சு, அதனால் எல்லா ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஹீரோவை நடிக்கணும் தான் ரொம்ப ஆசை அவருக்கு, அது கரெக்டாக அந்த ஜேர்னி வந்து அவருக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, நான் எப்படியாவது ஹீரோ நடிக்கணும்னு. ஆனால் உண்மையிலே பார்த்திங்க வச்சிங்களேன், அவர் மகா கலைஞன். நம்ம எப்படி விஜய் சேதுபதி அவர்களை வந்து எப்படி கொண்டாடுறோமோ நடிப்புக்காக, அந்த மாதிரி வந்து விஜய் சூர்யா அவர்கள் வந்து ஈக்குவலாக அவ்வளோ பெரிய நடிப்பு கலைஞனாக இருக்கார். ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விதமான பரிமாணங்களையும் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞனாக வந்து விஜய் சூர்யா இருக்கார். அதனால தான் அவருக்கு ரோல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவருடைய வெற்றி இன்னும் பெருசாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் நடிக்கிறாரு, இந்தியன் டூவில் எதுவும் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். வரிசையாக எல்லா படத்துலையும் பெரிய பெரிய படங்களில் அவர் நடிக்கணும்னு எல்லா ஹீரோக்களும் ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இ கிவ்ஸ் தட் ரியல் டஃப் ஃபைட் இன் ஆக்டிங். அது ஒரு ஆக்டிங்கில் ஒரு காம்படிஷன் ஒன்று வருது இல்லை, அது வந்து எஜயசூரிய அவர்கள் சரியான முறையில் கொடுக்க முடியுது. அதனால தான் நிறைய அவருக்கான கேரக்டர்ஸ் வந்துட்டே இருக்கு, இன்னும் நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். புது ஒரு விஷயம் கேட்குறேன் சார், இப்போ விஜய் சார், அஜித் சார், சூர்யா அந்த கேட்டகரிக்கு அப்புறம் வந்த ஆர்டிஸ்டாக நம்ம ஆர்யா, ஜீவா, விஷால் இந்த கேட்டகரி நிறைய பேர் வந்தாங்கல்ல, எல்லாருமே நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாங்க. ஜீவா ஆகட்டும், ஆர்யா ஆகட்டும், ஜெயம் ரவி, எல்லாருமே நல்ல படங்கள் கொடுத்தா ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய பேர் அதில் காணும். ஜெயம் ரவி மட்டும்தான் நிற்கிறாரு. விஷால் வந்து இரும்பு திரை, துப்பறி வாழ் மாதிரி நல்ல படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்குமே இப்போ ஒரு பெரிய பிரேக் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் மீண்டு வராரு. ஆக்சுவலி இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்டு திடீர்னு வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் வரதுக்கான காரணம் என்னவா இருக்குது? அது வணிக ரீதியில் பார்த்திங்க வச்சிங்களேன், இந்த உலகமே வணிக ரீதி தான். நீங்கள் வெற்றி தொடர்ந்து கொடுக்கல வச்சிங்களேன், 2-3 படம் வந்து தோல்வி அடைஞ்சாலே உங்களை வந்து ரைட்டாக பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு அமையணும், அந்த கதைகள் சரியாக அமையணும், இயக்குநர்கள் காம்பினேஷன் சரியாக அமையணும், அந்த ஒரு சரியான சீக்வன்ஸில் அமைஞ்சதுன்னா எல்லாமே வெற்றி தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொல்கிற பல ஹீரோக்களுக்கு இது பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இவங்க யாருமே காணாமல் போல, அவங்களுக்கான ஒரு சரியான படைப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சரியான படைப்பு வரும்போது திருப்பி அவங்க பொசிஷன் வந்துடும். இப்போ எல்லாமே இப்போது சர்பேட்டான வரும்போது ஆரியா அவர்கள் திருப்பி பேக் டு ஸ்ட்ரென்த் வராரு. ஸோ அது மாதிரி டெடி அவர் நல்லா போச்சு. இந்த மாதிரி ஆரியா அவர்களுக்கு ஒரு சரியான படைப்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கான பொசிஷன் நிரந்தரமாயிடுது. விஷால் அவர்களுக்கு இரும்பு திரை பெரிய வெற்றி அடையுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த படம் பார்த்திங்க, லத்தி இந்த படம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் அவ்வளோ பெரிய வெற்றி. ஓகே, படம் வந்து தியேட்டரில் பெருசாக வெற்றி அடையில, ஆனால்
சேட்டலைட் வரும்போது ஹையஸ்ட் டிஆர்பி அச்சீவ் பண்ணுது. அப்போ அவ்வளோ பேர் அதை பார்த்து கொண்டாடுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு வகையில் அந்த படம் கனெக்ட் ஆகுது. இப்போ சினிமாவே அப்படிதான், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு வெற்றி கிடைச்சாலே போகும், அடுத்ததுக்கான பயணிக்க முடியும். அவருக்கு இந்த மார்க்கண்டினி ஒரு பிரேக் த்ரூ அமையலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோக்கும் வந்து ஜீவாவுக்கு வந்து இன்னொரு படம் பண்ணிட்டுருக்காரு, அந்த படம் ஒரு பிரேக் த்ரூ அமையலாம். அப்படி அமையும் போது அவங்களுக்கான பொசிஷன் திருப்பியும் கிடச்சிரும். இவங்க யாருமே வந்து மக்களால் மறக்கப்படலை. மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு நல்ல படைப்பு கொடுங்க, நான் உங்களை செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் இப்போ எல்லாருக்குமே. ஜெயம் ரவி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருக்கு ஒரு பெரிய படம் போடல, அகிலன் பெருசாக ஓடலை, ஆனால் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இறைவன் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ அடுத்ததாக அவர் நடிக்கிற படங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளான ஒரு நடிகராக அவருக்கான பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. கார்த்தி அவர்கள் தொடர்ந்து இட்டு படமாக கொடுத்துட்ருக்காரு, சிவகார்த்திகேயன் அவர்களுக்காங்க, தனுஷ் இருக்காரு, அவர்களுக்கான பிளேஸ்லாம் நிரந்தரமாயிடுச்சு. இப்போ எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற போராட்டம் என்னென்னா, அவங்க அந்த நிரந்தரமான பொசிஷன் போகிற வரையும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிரந்தரமான பொசிஷன்னா அது தனுஷ், கார்த்தி இந்த மாதிரிலாம். அவங்களுக்கெல்லாம் ஷார்ட் ஷாட், அவங்க படம்னாலே கேரண்டியான ஒரு ஓப்பனிங். சிவகார்த்திகேயன் எல்லாமே, அஜித் சார், விஜய் சார், சூரிய சார்லாம் தாண்டி இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசு. இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான படைப்புகள் அமையும் போது அவங்களும் அந்த மாதிரி நிரந்தரமான பொசிஷன் போயிடுவாங்க, வேர் கேரண்டியடான ரசிகர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. விஷாலுக்கு இந்த படம் அப்படியான ஒரு படம், கண்டிப்பான படமாக இருக்கும். இன்ஃபேக்ட் விஷாலுக்கு இந்த படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக தான் இருக்கும். என்டையர் தமிழ் தெலுங்குல பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு இன்னைக்கு. சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நீண்ட நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அஜித் சாரும் விஜய் சாரும் சூர்ய சார் வந்து ஜேபிஎம் அண்ட் சூரிய போட்டில் அதை பண்ணிட்டார், அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரெண்டு ஸ்டார்க்கிட்டே நான் வந்து ஒரு கோரிக்கையாக சொல்கிறது என்னென்னா, நல்ல சினிமா எப்போ வரும்னா நீங்கள் நல்ல சினிமா பண்ணணும்னு ஆசைப்பட்டதா. நான் வணிக ரீதியில் தான் படம் பண்ணுவேன். நான் எப்போ பார்த்தாலும் வந்து 100 கோடி இல்லை சம்பளம், இப்போ 200 கோடி வேணும், அடுத்ததாக 250 கோடி போகணும், என் படங்கள் வந்து 500 கோடி பத்தாது, 1000 கோடி தான் பண்ணணும். இப்படியே நீங்கள் போயிருந்தீங்கன்னா சினிமாவில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிறீங்க தவிர உங்களால் சினிமாவுக்கு பெனிஃபிட் இல்லை. இப்போ எல்சியை பற்றி எல்லாம் பாராட்டுறதுக்கு காரணம் வந்து அந்த கதைக்களத்தை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் லோகேஷ். அப்போ அவருக்கு அந்த ட்ரக் மாஃபியா அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு நிறைய இருக்குது, அதனால் அவரால் ஒரு யூனிவர்ஸே உருவாக்க முடியுது. வெற்றிமாறன் சார் இவ்வளோ பெரிய டைரக்டர் எல்லாம் ஏன் பார்க்குறாங்க, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகர்களும் வெற்றிமாறன் சாரோட பயணிக்கணும் ஏன் சொல்கிறாங்க, வாழ்க்கையிலேருந்து ரத்தம் சதிகமாக பீத்து எடுக்கிற ஒரு கதையை எடுத்துகிட்டு வர. இப்போ தங்களான் கதையை வந்து எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன், அவ்வளோ ரத்தமும் சதிகமாக பீத்து எடுக்கப்பட்ட ஒரு கதை, அவ்வளோ கமர்ஷியலாக படமாக இருந்தாலும் அது உணர்வுபூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கிட்டு ரத்தமும் சதிகமாக பீத்து எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு கதை பண்ணும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிலீவபிலிட்டி வந்துடுது. இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கல, ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கல. அவருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பை நான் கொடுக்குறேன், ஒரு சூரிய போட்டு எப்படி சூர்யா சார் கொடுத்ததோ அந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுக்க போகிறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது ரஜினி சாருக்கும் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம், ஒரு நல்ல கதையம் சொல்ல படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த ஜவானை தாண்டி இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, இந்த படத்தை பற்றிலாம் டாக்கே இல்லை, யாரும் பேசுறது இல்லை, என்ன சிக்கல் ஆக்சுவலி இந்த படங்கள் கவனிக்கப்படல வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது.